வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு நான் இப்போ விதவிதமான வலைகளை காட்ட போகிறேன். எந்தெந்த வலையில் எப்படிலாம் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தெளிவாக பார்த்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நாங்களும் உங்களை மாதிரி மீன் பிடிக்கணும் நண்பா, எங்களுக்கு வலை வேணும்னு சொல்லிட்டு. அதே போல் நிறைய பேருக்கு நம்ம வலையை தயார் செய்து அனுப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம என்னென்ன வலைலாம் செய்கிறோம், இந்த வலையெல்லாம் எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வலைலாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். விலை கம்மியாகவும் தெளிவாகவும் சூப்பராக நாங்கள் வலையை அனுப்பிச்சு வைக்கிறோம். அதுபோல் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம வலைகளை நம்ம எப்படி தயார் பண்ணுறோம், நம்ம என்னென்ன வலைகள்லாம் தயார் பண்ணுறோம், உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ தெளிவாக காமிக்கிறேன். வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப மீன் பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நம்ம வலையை ரெடி பண்ணி அமைச்சிருக்கோம். சில பேருக்கு வந்து நம்ம காசு வாங்கிட்டு அனுப்புவோம், சில பேருக்கு வந்து காசு வாங்காமலே அனுப்புவோம். அதே போல் ஒரு சில பேர் காசு வாங்காமல் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா, நம்மளே வலையை வாங்கிட்டு ரொம்ப ஏமாற்றி போடுறாங்க. இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குற வலையில் ஏதாச்சும் கொஞ்சம் குறை இருக்குது நண்பா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் ஏற்றுக்கலாம், கொஞ்சம் காசு கம்மியாக போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. எதுவுமே சொல்லாமல் வலையை மட்டும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 5 கிலோ வலைங்க 25,000 ரூபா ரேட் வரும் எப்படியாக இருந்தாலுமே, அதை அப்படியே ஏமாற்றிட்டாங்க. அதுதாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா முன்னாடி அட்வான்ஸு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டாங்க. சரி, நாங்களும் சரி 1000 ரூபா போட்டு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு, நான் மீதி அமௌண்ட் அனுப்புங்க நண்பா, அப்போ தான் நாங்கள் அனுப்ப முடியும். என்னென்னா, நீங்கள் யாருன்னே தெரியாமல் நான் உங்களுக்கு 1000 ரூபா போட்டு விட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பி கூட வலை அனுப்ப மாட்டேற பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் கேட்டதில் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால சரி நம்ம வலையை அனுப்பி விட்டோன்னா, கிட்டத்தட்ட 6 பேருங்க இதே போல் ஏமாத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இது வரைக்கும் 100 பேருக்கு காசு வாங்காமல் வலையை அமைச்சிருப்பேன், ஆனால் அவங்களாம் சூப்பராக நல்லா பேமெண்ட் பண்ணிவிட்டு வலையை வாங்கிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாச்சும் குறை இருந்தால் கூட நம்ம திரும்பி ரிட்டர்ன் வாங்கி செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் யாருக்குமே வலையை வந்து செஞ்சு அனுப்ப முடியல காசு வாங்காமல். இந்த மாதிரியெல்லாம் கூட மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வலை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்காகவே பக்காவாக நாங்கள் பிரத்யேகமாக சூப்பராக ரெடி பண்ணி அனுப்புவோம். அதாவது நூலில் வேணுனாலும் சரி, நரம்பில் வேணுனாலும் சரி, மூணு கண்ணி வலையாக இருந்தாலும் சரி, ஒத்த வலையாக இருந்தாலும் சரி, அதுபோல் கீழே குண்டு மேலே தக்க போட்டு உங்களுக்கு பக்காவாக நல்லா சுருக்க வச்சு சூப்பராக வலையை ரெடி பண்ணி தருவோம். நம்ம வலையில் ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் கூட அனுப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைனா, கீழே வாட்ஸ்அப்பில் நம்மளோட குரூப் ஒன்று இருக்குது, அதில் டெய்லி அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருவோ அப்போயாவது நீங்கள் வலையை வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம வலை செய்கிற இடம். நம்ம எல்லா வலையுமே எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம என்னென்ன வலையை எந்த மாதிரி எவ்வளோ ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, இந்த வலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒன்று ஒன்றா நான் தெளிவாக காமிக்கிற பாருங்க. நாங்கள் மீன் பிடிச்ச டைம் போக ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வலையை ரெடி பண்ணுவோம். நண்பர்கள், இதுதான் வந்து திருச்சி நண்பருக்கு ரெடியான ஒரு வலை. வலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க. கரெக்டாக வந்து 4 விரல் போகிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு வலை. நல்லா பெரிய பெரிய விரால், ஜிலேபி, அதுக்கப்புறம் கட்லா பிடிக்கிறதுக்கு இந்த வலை ரொம்ப நைஸாக இருக்குது. அதனால மீன் மாட்டோம். இந்த வலையோட விலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு சேர்த்து 3500 ரூபா வரும். நம்ம நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த நூல் வலையிலே இந்த நரம்பு வலை. கிட்டத்தட்ட இதில் உள்வலை பார்த்தீங்கன்னா 4 விரல் போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ரொம்ப நைஸாகவும் இருக்கும். இந்த ஜிலேபி, கட்லா, கெண்டை, விரால் மீன் மாட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பக்காவாக போட்டு மேலே தக்க கீழே ஈன் போட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு 10 அடி ஹைட் வரும். கரெக்டாக உங்களுக்கு எத்தனை அடி ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வலை ஆனால் தரமாக இருக்கும். இந்த வலையோட விலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுப்புகிற கொரியர் சார்ஜோடு சேர்த்து 4600 ரூபா வருது. இந்த வலையிலே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நரம்பு வலைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த வலையிலேயே நம்ம என்ன சைஸ் கண்ணி வேணும்னாலும் உங்களுக்கு நான் பக்காவாக ரெடி பண்ணி தரலாம். அதாவது 2 விரல் போகிற மாதிரியும் சரி, 3 விரல் போகிற மாதிரியும் சரி, இதுலேயே 10 விரல் போகிற மாதிரியும் சரி, அந்த மாதிரி வலையும் தனித்தனியாக இருக்குது. சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்கும் பெரிய மீன் பிடிக்கிறதுக்கும். ஆமாம், இப்போது அடுத்ததாக பார்க்க போகிற வலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நம்ம பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிற அந்த 8 விரல் போகிற மாதிரி பெரிய கண்ணி. இந்த வலையில் தான் நம்ம பெரிய பெரிய கட்லா, ரோகு, பில்கண்டை போன்ற எல்லா மீன்களையும் நம்ம பிடிப்போம். இந்த வலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாகவும் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நல்ல நிறைய மீன் மாட்டெல்லாம் பார்த்துங்களேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் காமிக்கிறேன், அதை பார்த்தனாலே உங்களுக்கு புரியும்.
ஏன்னா அவ்வளோ மீன்கள் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நாள் போயிட்டு அவ்வளோ மீன்களை பிடிச்சோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரே பாடு பார்த்திங்கன்னா 10-12 மீன்களை இந்த வலையில் ஏற்றணும். நம்ம சைட்லேருந்து வலை தயாரித்தாலுமே எப்பவுமே வந்து நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன வலையில் திருவண்ணாமலையில் பிடிச்ச மீன்கள் இது தான். எவ்வளோ மீன்கள் இந்த வலையில் மாட்டியிருக்கு பாருங்கள், எவ்வளோ சைஸாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ தரமாக இருந்துச்சு இந்த வலையோட தரத்தை நாங்களே மொதல் டைமாக இப்போ தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மீன் பிடி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக பக்காவான வலை ஒன்று ரெடி பண்ணி தரோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நரம்பு வலை, இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது நூல் வலை. சில பேர் வந்து நரம்பு வலையில் மீன் பிடிக்க ஆசைப்படுவாங்க, சில பேர் வந்து நூல் வலை ஆசைப்படுவாங்க. இது வந்து நூல் வலை தாங்க. இந்த வலை வந்து நல்லா விரால் பிடிக்கிறதுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வலை வந்து சென்டரில் வந்து சின்ன கண்ணியும் சைடில் ரெண்டு சைட்லையும் பெரிய கண்ணியும் இருக்கிறதுனால இந்த வலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 வந்துடும். ஏன்னா வந்து இது மூணு வலையாக போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. நூல் வலைக்கும் நரம்பு வலைக்கும் என்ன அதிகமான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சில பேர் வந்து நூல் வலை தான் அதிகமாக கேட்பாங்க. இது ரொம்ப நாள் கொஞ்சம் நாள் பட்டு வரும், நரம்பு வலையாக இருந்தால் சீக்கிரமாக மக்கி போயிடும், கிழிஞ்சிரும். அதுபோல் நரம்பு வலையும் நூல் வலையும் கம்பேர் பண்ணோம்னா 1 கிலோ வலை நரம்பு வலை ரெடி பண்ணுறோம்னா அதை விட நூல் வலை வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். இதே போல் நரம்பு வலையும் ரெடி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதே 4500 தாங்க வரும். இது கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கம்மியாக வரும், அந்த வலை லென்த்து அதிகமாக வருங்க. நாம் சொல்கிற வலை எப்படி இருக்குன்றத நீங்கள் தெளிவாக கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வலை எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வலை வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வலை பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமான நூல் வலை தான். ஏன்னா இந்த மாதிரி வலை தான் வந்து அதிகபட்சமாக இந்த முள் இருக்கிற ஏரிங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேர் முள்ளில் மாடிச்சுன்னா பிச்சு இழுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த வலை வந்து கொஞ்சம் தாங்கும், கிழியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதுக்காக எல்லாருமே இந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நைஸ் வலையில் தான் மீன் நல்லா மாட்டோம்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குவாங்க. சில பேர் வந்து நைஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு கிழியாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வலையும் சில பேர் வாங்குவாங்க. நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்டாலுமே உங்களுக்கு பக்காவான வலை ரெடியாக இருக்குது. இதுதாங்க புது செட்டிங்க. புது செட்டிங்க கீழ முடிச்சாச்சு நம்ம. குத்துப்பட்ட கூட்டம் இந்த வலையோட செட்டிங்க பெரிய பயன்பாடு போட்டுருக்கோம். குடி குடி இந்த வலையில் இந்த வலையில் வரையறேன் ஒரு ஆளு.